என்னமா ஒன்று? என்ன பண்றீ டாடி? வெளிய வாங்க. என்ன தூங்கி முழிக்கலையா டாடி? எப்பவோ தூங்கி முழிச்சிட்டமா, அதான் கதவெல்லாம் திறந்து போட்டிருக்கேன். இப்போ வாக்கிங் போலானே கிளம்பி இருக்கிறேன். அப்படியா டாடி? நான் உங்களுக்கு காபி எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க டாடி, புடிங்க, குடிச்சிட்டு வாக்கிங் போங்க. உனக்கு எதுக்குமா இவ்வளவு சிரமம் டாடி? இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? எங்க அம்மா தான் எல்லாத்தையும் சேர்த்து காபி போட்டா டாடி. உங்களுக்கு கொண்டு போய் குடுக்க சொன்னா தான் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? உங்க அம்மாவை துத்தாங்கோ. என்னது? எங்க அம்மா போடிய காபி நல்லா இருக்கும். நீங்க குடிக்கிறது முன்னாடி நல்லா இருக்கும் சொல்றீங்க, எப்படி? பார்த்தாலே தெரியுதுமா, மண்ணம் குணம் நிறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓஹோ, அத வச்சு சொல்றீங்களோ. சேர் சேர், குடிங்க டாடி, என்ன சூப்பரா இருக்கும். சரிமா ஒன்றே, குடிக்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன். நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடுங்க டாடி, انا கிளாஸ் மட்டும் தந்துருங்க டாடி. அப்புறம் குழந்தை நீங்க எப்ப கூப்பிட போவியே? ஒரு 10 11 மணிக்கு கிளம்பி கூட்டி வந்துருவமா. அப்படியே டாடி, அப்ப எப்ப சமைக்க ஆரம்பிக்கிறது? காலையில சாப்பிட்டதும் சமைக்க ஆரம்பிச்சிருங்க. நான் இப்ப வாக்கிங் போறல, கடையில எல்லா பொருளும் கொண்டு வர சொல்லிருக்கிறாய். கொண்டு வந்துருவா, நீங்க சமைச்சிருங்க. சரி டாடி, என்னெல்லாம் சமைக்கணும் அதையும் சொல்லிருங்க. 5 கிலோ ஆட்டுக்கறி சொல்லிருக்கிறமா ஒன்றே, 3 கிலோ கோழிக்கறி சொல்லிருக்கிறேன். அப்புறம் மீன், நண்டு, சொரா, எறா எல்லாம் வந்துமா. எல்லாத்தையும் தனித்தனியா சமைச்சிருங்க. ஆமாமா ஒன்றே, விருந்து சாப்பாடுனா சும்மாவா? அதுவும் மாப்பிள்ள வராரு, நம்ம வீட்டுல முத முறையா சாப்பிட போறாங்க. சேர்த்துக்கோங்க. சரிமா ஒன்று, அப்படியே உங்க அம்மாண்ட எல்லா பக்குவத்தையும் கேட்டுக்கோ. ஏன்னா உங்க பெரியவங்க கை பக்குவம் நல்லா இருக்கும். சரி டாடி. டாடி, அங்கிருந்து எவ்வளவு பேர் வருவாவே? எனக்கே போனாதம்மா தெரியும். அதனால சாப்பாடுலாம் நிறையவே செஞ்சிருங்க. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் வராங்களோ எல்லார் வீட்டுக்குமே சாப்பாடு கொடுக்கணும். சரி டாடி, நான் பாத்துக்கிறேன், நான் வரேன் டாடி. சரிமா ஒன்று, நீங்க காபி குடிச்சிட்டு தம்ளரால வச்சிட்டு வாக்கிங் போங்க டாடி. சரிமா ஒன்று, அவங்க குத்த காப்பி வேஸ்ட் பண்ண முடியுமா? குச்சிருவோம். அவங்களும் சிங்கிளே, நானும் சிங்கிளே. எப்போ ஆவறது மிங்கிளே? குப்பை தொட்டி கொண்டு இங்க வச்சிருக்காரு. இந்த வீட்டுல வர வர எது எது எங்க இருக்குனே தெரியல. எல்லாம் இடம் மாறிட்டு தான் தெரியுது. குப்பை தொட்டிக்கெல்லாம் கை கால் முளைச்சு ஓட ஆரம்பிச்சிருது. சர்வண்டே, ஏய் சர்வண்டே, பச்சை கிளியோ வீட்டோடு, காட்டு குயிலோ மரத்தோடு, வேலைதான் ஆனந்த தின்தொல்லை இங்கே, எனக்கென்று சொந்தம் யாரும் இல்லை. பெரிய புலவரே அப்படி கூப்பிட்டோனே பாடிக்கிட்டு வருவாரு. என்ன பாட்டு, பயண பாட்டு. ஆமா, குப்பை தட்டி கொண்டு இங்க வச்சிருக்கேன். இதுக்குதான் வேலையெல்லாம் தொல்லையா இருக்குன்னு சொல்லி பாடிட்டு வரியோ? அப்படி என்ன, இந்த வீட்டுல உனக்கு வேலையில தொல்லை வந்துட்டு நல்ல சந்தோஷமா 3 வேளையும் சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு வீட்டுல உருண்டுட்டு தானே கிடக்க? வேலையெல்லாம் தொல்லை வந்துட்டு பாட்டு வேற. சரி, குப்பை தட்டி எடுத்து எதுக்கு இங்க வச்சிருக்காரு சொல்லு. குப்பையை தட்டினா எடுத்து இடத்துல கொண்டு போய் வைக்கணும். குப்பையவா ஓனர்? ஆமா, குப்பை
அதுக்கு முன்னாடி வெங்காய உரிச்சதனால பசி தாங்க முடியாது ஓனர். இந்த வீட்ல எங்க அம்மா தான் வேலக்காரி மாதிரி கிடக்கா. மத்தவே எல்லாம் ஓனர் மாதிரி நல்லா உட்கார்ந்து தான் சாப்பிட்டுட்டு திரியறியே. சே சே சாப்பிட்டுட்டு போய் ஏ வெங்காயத்தை எடுத்து ஊறி. சுக்கு காபி. ஏ சுக்கு காபி. ஓனர் குட் மார்னிங் ஓனர். ஏ குட் மார்னிங் குட் மார்னிங். டே சர்வண்டி எதுக்கு இவன் இப்படி பக்கா? பாரு ஓன ஜரி இல்லையே. ஏ சுக்கு காபி ஒரு மாதிரியா தான் பாத்துக்கிட்டு திரியாம். உங்களுக்கும் குட் மார்னிங். உங்களுக்கும் குட் மார்னிங். பையன குட் மார்னிங் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. ஏல சுக்கு காபி எதுக்கு இப்படி வாங்கிட்டு போற? ஓனர் இத நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க ஓனர். நான் வந்து பெரியவங்கள பார்த்தா மட்டையா மடிஞ்சிருவேன். ஓஹோ அதனால இப்படி மடிஞ்சி நிக்கறியோ? இல்ல ஓனர் உங்க லெவலுக்கு நானே இறங்கி பேசிட்டு இருக்கேன். ஏ சே சே இங்க பார் சுக்கு காபி இன்னைக்கு குழந்தை மறு வீட்டுக்கு வர நிறைய ஐட்டம் சமைக்க வேண்டிய இருக்கு. பச்சைக்கிளி வெங்காயம் உடைக்க போற. அப்படியே ஓனர் பச்சைக்கிளிக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா அவ ஊர்த்தி படி தோல் எல்லாம் நீ திங்கணும். ஓனர் என்ன இப்படி பேசுறீங்க? நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க ஓனர். எள்ளுன்னு சொன்னா எண்ணெய் அனுப்பேன். அப்ப எண்ணெய்ன்னு சொன்னா எங்க அனுப்பா? ஒழுங்கா நான் சொன்ன வேலைய போய் செய் போ. என்ன செய்யணும் ஓனர் சொல்லவே இல்லையே. தேங்காய் எல்லாம் உடைச்சி திரி வை. ஓனர் நானே நான் ஒரு டாக்டர் ஓனர். டாக்டர்னா தேங்காய் தருவ கூடாதக்கா. நான் கூட தான் ஓனர். அந்த ரோசி கல்யாணத்துல போய் மூட்ட மூட்டையா தேங்காய் தருவனே. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது கம்மிதான். இன்ன ஓனர் கம்பர் ராமாயணம்ல ஏதோ சொல்றீங்க. கம்பர்ல கம்பர் என்னத்த தான் படிச்சிட்டு வந்தீ எனக்கே தெரியல. ஓனர் தேங்காய் இதுல வச்சு திருவுறது ஓனர். நோ இவ பல்லல வச்சு திருவு. நான் பாத்திட்டு கே வந்ததில இருந்து ஒரு நேரம் வாய் மூடியல. ஓனர் அடுத்த வரோ உங்கள நான் பல்லா சுத்தி கூட்டி போலாம்னு இருக்கே. எதுக்கு அவள பல்லைய கட்டிங் பிளேட் வச்சு வெறுக்கு வெறுக்கு புடிங்கி இருக்கதா? இல்ல ஓனர் பல்லோட அமைப்ப மாத்துறதுக்காக தான். இவளுக்கு ஒண்ணே அமைப்பல மாத்தாதா. இவ வேணும்னு அப்படி வச்சிட்டு திரியா. பாரு சர்வண்டே உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கனா வாய மூடு. சரி வண்ணர் முயற்சி செய்கிறேன். போய் வேலை பாருங்க போங்க. எங்க பச்சைக்கிளிங்க? என்னது பச்சைக்கிளி இங்க வா. ஆமா வண்ணர் அவங்களும் மனுஷங்க தானே. ஏய் நான் மட்டும் என்ன அவள மாடுனே சொன்னே? இல்ல வண்ணர் பச்சைக்கிளிய நான் மரியாதையா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அவளதானே? இல்ல வேற ஏதோ இருக்கா? வேற நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க வண்ணர்? ஓளங்க சமைச்சி ஒரு மணிக்கு சோறு போட நினைக்கேன். சரி ஓனர் பச்சைக்கிளி வாங்க போலாம். வாங்க செல்வோம். ரெண்டும் ஜரியில ஒரு மாதிரி கிர்ரின் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இத கவனிச்சுக்கிடணும். கொஞ்சம் விட்டா விபரீதமாயிடும். இந்த மீன்காரி எங்க போனா? தூங்கி முடிச்சு இவ்வளவு நேரம் வெளியே காணும். அவளையும் அவன் மோவளையும் கூட்டிகிட்டு வரணும். இல்லனா மீன் யாவத்துக்கு போனாலும் போயிருவா. திங்கக்கு மட்டும் நேரத்துக்கு வந்துருவாரு. மீன்காரி ஏ மீன்காரி ஏ மீன்காரி என்ன பண்ணிட்டு இருக்க? என் தங்க